சமூகத்தினுடைய உறவுகள் அனைவருக்கும் இனிமையான மதிய பொழுது வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இருந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையாணி முகநூலில் விமர்சிப்பவர்கள் நான்காம் மாடிக்கு அழைப்பு, சாணக்கியன் எம்பி குற்றச்சாட்டு. நேற்று ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட முகநூலிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையாணி அவர்கள் ஒரு கொலைக்காரனாக அவருக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்று எங்களுடைய மாவட்டத்திலேயே இருக்கும் ஒரு பிரதேச உறுப்பினர் முகநூலிலே போட்டதுக்கு நாலாம் மாடி விசாரணை கலைத்திருக்கிறார்கள். பூஜா பூமி என்ற பெயரில் ஆக்கிரமிப்பை கண்டிக்கின்றோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கருத்து. கிழக்கில் தமிழர் காணி அபகரிப்பு, தம்மால் எதுவும் செய்ய முடியாதென்று ஆளுநர் கைவிரிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என்கின்றார் மெல்கம் ரஞ்சித். பல்பொருள் அங்காடியில் கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் போலீசார் வழங்கியுள்ள அறிவுறுத்தல். சுதந்திர கட்சியின் 16 எம்பிகளின் அதிரடி முடிவு, கட்சித் தலைவருடன் அவசர சந்திப்பு. ராணிலுடன் கூட்டணி அமைக்கும் நோக்கம் கிடையாது, மொட்டு எம்பியின் அதிரடி அறிவிப்பு. இலங்கை பன்றிகள் மத்தியில் நிபா வைரஸ் பரவுகின்றதா வெளியான தகவல். எனக்கு அதிகாரம் கிடைத்தால் மைத்திரிக்கு தக்க பாடம் புகட்டுவேன், சரத் பொன்சேகா கொந்தளிப்பு. ஊடகங்களை கட்டுப்படுத்தும் சட்டமூலத்தை நிறைவேற்ற விடமாட்டோம், அனுர உறுதி. மட்டக்களப்பு இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை பற்றி முகநூலில் பதிவுகளை இட்ட சிலர் நான்காம் மாடிக்கு அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்று ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட முகநூலிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையாணி அவர்கள் ஒரு கொலைக்காரனாக அவருக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்று எங்களுடைய மாவட்டத்திலேயே இருக்கும் ஒரு பிரதேச உறுப்பினர் முகநூலிலே போட்டதுக்கு நாலாம் மாடி விசாரணை கலைத்திருக்கிறார்கள். அதாவது சேனல் போயிலே இவ்வாறான கொலை குற்றங்கள் இவருக்கு எதிராக இருக்கின்றது, இவர் இதில் தொடர்பு உள்ளவர் என்று சொன்ன செய்தியை தான் அவர் போட்டிருக்கார். அதுக்கே நாலாம் மாடி என்று சொன்னால் சேனல் போயிலே வந்து சர்வதேச ரீதியா சொல்றபடியே முகநூலுக்கு போட்டதுக்கே நாலாம் மாடி என்று சொன்னால் எதிர்வரும் காலங்களிலே மக்கள் அரசுக்கு எதிராக ஜனநாயகத்தை மதிக்கிற மக்கள் ஏதாவது தங்களுடைய காதங்களை வெளிப்படுத்தினால் அவர்களை கூட இந்த சட்டத்தின் ஊடாக கட்டுப்படுத்தலாம். இந்த சட்டம் கொண்டு வருவதனுடைய நோக்கம், இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கம், எதிர்வரும் காலங்களில் தங்களுக்கு எதிரான மக்கள் கோஷங்கள் எழும்பும் பொழுது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வைத்து ஒரு சிலரை அடக்கலாம். அதே போல இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லின் ஊடாக கருத்து சுதந்திரத்தையும் பறிக்கலாம் என்றதான் இதனுடைய நோக்கம். திருகோணமலை புல்மூட்டை பகுதியில் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான வயல் நிலங்கள் பௌத்த பிக்குவால் ஆக்கிரமிக்கப்பட்டு அப்பாவி தாக்கப்பட்ட சம்பவம் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை அமைப்பாளர் ஸ்ரீ பிரசாத் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலே தெரிவித்துள்ளார், திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நில அபகரிப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றது. விகாரிகள் என்ற பெயரில் தமிழ் முஸ்லிம் மக்களின் வரலாற்றை மாற்றியமைக்கும் வகையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் விகாரிகள் அமைக்கப்படுகின்றது. அதே நேரம் எல்லை கிராமங்களில் வயல் நிலங்கள் குடியேற்றங்கள் என்ற பெயரில் அபகரிக்கப்படுகின்றது. புல்மூட்டை பகுதியிலும் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான வயல் நிலங்கள் புத்தபிக்குகளினால் பூஜை பூமி என்ற பெயரில் ஆக்கிரமிக்க பட்டுள்ளது. அங்கு முஸ்லிம் விவசாயிகள் மற்றும் பெண்கள் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர். இந்த செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கின்றேன். திருகோணமலை மாவட்டத்தில் திட்டமிட்டு இனக்கலவரத்தை தூண்டும் வகையில் இனவாத செயற்பாடுகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அரச இயந்திரமும் பாதுகாப்பு தரப்பினரும் வேடிக்கை பார்ப்பவர்களாக இருப்பது தமிழ் முஸ்லிம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புல்மூட்டையில் ஆக்கிரமிக்கப்படும் விவசாய நிலங்கள் மக்களிடம் மீள வழங்கப்பட வேண்டும். திட்டமிட்டு தமிழ் முஸ்லிம் மக்கள் மீது நடத்தப்படும் இனக்குரோத செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. மயிலத்தமடு, மாதவனை போன்ற பிரதேசங்களில் இடம்பெறும் தமிழருக்கு சொந்தமான காணிகளானது மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்டது என்பதால் தன்னால் எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ள முடியாது என கிழக்கு மாகாண ஆளுநர் கூறியுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட தலைவர் குகுதாசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மயிலத்தமடு, மாதவனி போன்ற பிரதேசங்களில் இடம்பெறும் தமிழருக்கு சொந்தமான காணி அபகரிப்பு தொடர்பில் கால்நடை அமைப்புகள் பண்ணியாளர்களினால் தொடர்ச்சியாக நடந்து வரும் அறவழி போராட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆவணம் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த காணிகளானது மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்டது என்பதால் தன்னால் எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ள முடியாது என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதற்கான தீர்க்கமான முடிவை எடுக்கும் நோக்கில் அமைச்சரவை அமைச்சர் அல்லது அதிபரை நேரடியாக சந்திக்க தீர்மானித்திருப்பதாக அவரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு திருகோணமலை மாவட்டம் சம்பந்தப்பட்ட தொல்பொருள் மற்றும் காடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக சாணக்கியன் எம்பி தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என பேராயர் கர்தினால் மெல்கம் பிரஞ்சு தாண்டகை தெரிவித்துள்ளார். எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அரசியல் தலையீடின்றி சுயாதீன விசாரணை நடத்தினால் போதுமானது எனவும் கருத்தினால் தெரிவித்துள்ளார். அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தவறு செய்பவர்களை காப்பாற்ற முயற்சிக்காது விசாரணை முன்னெடுக்கப்படுமானால் போதுமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் உண்மைகளை கண்டறிய உரிய பொறிமுறைகள் ஊடாக வெளிப்படையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் சர்வதேசத்தினை நாடவேண்டிய அவசியமில்லை என்றும் பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சு தாண்டகை தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் இடம்பெற்று சதி திட்டத்திற்கு கர்தினால் மெல்கம் ரஞ்சு தாண்டகையும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் ஷெகான் மலேகா கமகே தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இந்த தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களும் தன்னிடம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சதித்திட்டம் குறித்து கர்தினாலுக்கு தெரியாது என்றும் திட்டமிட்டு ஒரு குழுவினர் அவரை இதற்கு பயன்படுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சு தாண்டகை கூறியுள்ளமை சிக்கலை தோற்றுவித்துள்ளது. நிபா வைரஸ் நாட்டில் உள்ள பன்றிகளில் பரவும் அபாயம் காணப்படுகிறதா என்பது குறித்து ஆராய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் கோமாளி கொதலாவெல்லு இதனை தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் இலங்கைக்கு ஊடுருவும் சாத்தியம் மிக குறைவு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக இந்த வைரஸ் பன்றிகளின் ஊடாக பரவும் அபாயம் உள்ளமையினால் பன்றிகள் குறித்து அதிக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அவசியம் ஏற்பட்டால் நிபா வைரஸ் பரிசோதனைகளுக்காக ஆன்டிஜென் சோதனை கருவிகளை இலங்கைக்கு கொண்டுவர தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இலங்கையில் சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கெகலிய ட்ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் சுகாதார அமைச்சர் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் நிபா வைரஸ் தொடர்பாக இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இன்று அமைச்சரவை கூட்டத்தின் போது அது தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவிக்க உள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல்பொருள் அங்காடிகளிலோ அல்லது வேறு கடைகளிலோ பொருட்களை திருடும் நபர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது. அவர்களை பற்றி அருகிலுள்ள போலீசாருக்கு அறிவித்து அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகழ்ந்தல்வ கேட்டுக் கொண்டுள்ளார். பொருட்கள் திருட்டு குறித்து விசாரணை நடத்துவதற்கு போலீசார் இருக்கும்போது பொருட்களை திருடிய குற்றத்திற்காக யாரையும் தாக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு யாரையும் தாக்க எவருக்கும் உரிமையில்லை எனவும் இது தொடர்பில் பல்பொருள் அங்காடிகளின் முகாமியாளர்கள் அனைத்து ஊழியர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளை கோட்டா வீதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் பொருட்களை திருடிய ஜுவதியை ஊழியர்கள் குழுவொன்று தாக்கும் காணொலி சமூக ஊடகங்களிலும் பரவி வருவதாகவும் தாக்குதல் சம்பவத்தை மன்னிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடையில் யாரேனும் பொருட்களை திருடி சென்றதாக சந்தேகம் ஏற்பட்டால் அவர்களை தாக்குவது மாற்று வழியல்ல என்றும் பணியாளர்கள் இதுகுறித்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவித்து அந்த நபரையோ பெண்ணையோ பிடித்து போலீசில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பெண் போதைப்பொருள் பாவனைக்காக பொருட்களை திருடியுள்ளதாகவும் கடைகளில் பொருட்களை திருடியதற்காக இவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் நிகால் தல்துவ மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இணைந்து கொண்ட 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் கட்சியில் இணைவது தொடர்பாக அந்த கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். ஹெக்டர் கொப்பேகடுவ மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுர பிரியதர்சன ஜாப்பா, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேம ஜயந்த, அமைச்சர் நளின் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவான 16 பேர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களான அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர்களான லசந்த அழகியவன், ஜகத் புஷ்பகுமார மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக் ஆகியோரும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவுடன் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணித்தியாலங்கள் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் குறித்த 16 பேரும் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைவது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாறுபட்ட கொள்கைகளை கொண்டுள்ள அரசியல் கட்சிகள் ஒன்றிணையும் போதும் நல்லாட்சி அரசாங்கத்தின் நிலைமையே தோற்றம் பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார்.
அனுராதபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல்களில் போட்டியிட பொதுஇன பெறமுன தீர்மானித்துள்ளதாக ஆளும் தரப்பின் ஒரு சிலர் குறிப்பிடுவது அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாடே தவிர கட்சியின் நிலைப்பாடல்ல. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை தற்காலிக அதிபராகவே தெரிவு செய்துள்ளோமே தவிர 2029 ஆண்டு வரை பதவியில் இருப்பதற்கல்ல என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் ஐக்கிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட இதுவரை தீர்மானிக்கவில்லை. கட்சியின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி தனித்து போட்டியிடவே தீர்மானம் அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இணையவழி பாதுகாப்பு சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற இடமளிக்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஊவாகம தொகுதி கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஆகும்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும். ரணிலுக்கு இன்னும் 11 மாதங்களே உள்ளன. தேசிய அளவில் சிங்கப்பூராக மாறுவதாக கூறியும் ஆசியாவின் அதிசயமாக மாறுவதாக கூறியும் மக்களை ஏமாற்றினார். மக்கள் தற்போது முடியுமானவரை பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளனர். மீண்டும் மக்களை ஏமாற்ற முடியாது. இவ்வளவு நாட்களும் மறைத்து வைத்திருந்த விடயங்கள் சமூக ஊடகங்களில் வெளிக்கொணரப்பட்டன. மக்கள் முன்னிலையில் உண்மை வெளிப்படுவதை நிறுத்தவே இவ்வாறான சட்ட மூலங்களை கொண்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். என்றாவது ஒரு நாள் எனக்கு அதிகாரம் கிடைத்தால் மைத்ரிபால சிறிசேனவுக்கு நான் பாடம் புகட்டுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ எனது கேர்னல் நிலையை நீக்கிய போது எனக்கு பீல்டு மார்ஷல் நிலையை வழங்குவதாக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்றத்தில் வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதியையே மைத்ரிபால ஸ்ரீசேன நிறைவேற்றினார். மாறாக அவரது கால்களில் விழுந்து நான் பீல்டு மார்ஷல் நிலையை பெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான சூழலை மைத்ரிபால ஸ்ரீசேன போன்றவர்கள் எவ்வாறு உருவாக்கினார் என்பதை நான் நாடாளுமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் என்றார். யாழ் தென்மராட்சி சாகவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மீசாலை வடக்கு பகுதியில் தொடருந்தில் மோதுண்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து காங்கேசன் துறை நோக்கி சென்ற தொடருந்தில் மோதுண்டே குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை மீசாலைக்கும் புத்தூர் சந்திக்கும் இடைப்பட்ட தொடருந்து பாதையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் மீசாலை வடக்கைச் சேர்ந்த 67 வயதான நாகேஸ்வரி என்ற வயோதிப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் குறித்த பெண் தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஹொக்கைன் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஹென்ஜ பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 4 கிலோ நிறையுடைய ஹொக்கைன் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட ஹொக்கைன் 30 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதி உடையது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. புத்தளம் ஆராய்ச்சி கட்டுப பிரதேசத்தில் உள்ள கடற்கரையில் நேற்று சிசு ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடற்கரையில் கிடந்த சிசுவின் சடலம் தொடர்பில் நீதவான் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பிரசவித்த குழந்தையின்றி வீட்டில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த பெண்ணை கலவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் சிலாபத்தில் வசிக்கும் 36 வயதுடையவராகும். பெண்ணொருவரை கடத்தி சென்று வீடொன்றில் தடுத்து வைத்து கப்பம் பெற முயற்சித்ததாக கூறப்படும் 2 பெண்களை மாறவில போலீசார் கைது செய்துள்ளனர். கொச்சிக்கடை கழுவாக்குட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இனம் தெரியாத சிலர் தனது மனைவியை கடத்திச் சென்று கொச்சிக்கடை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தடுத்து வைத்து கப்பம் கேட்டதாக கட்டுநேரிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் நேற்று மாறவில போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டுக்கு அமைய செயற்பட்ட போலீசார் கொச்சிக்கடை பிரதேசத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண்ணை மீட்டுள்ளனர். இதனையடுத்து பெண்ணை கடத்திச் சென்று தடுத்து வைத்திருந்த 2 பெண்களை கைது செய்துள்ள போலீசார் அதற்கு உதவியாக கூறப்படும் மேலும் 4 பேர் தொடர்பாக தகவல்களை கண்டறிந்துள்ளனர். அந்த சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர்களை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடத்திச் செல்லப்பட்ட பெண் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பதால் அவர் சிகிச்சைக்காக மாறவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எந்த காரணத்திற்காக இந்த பெண் கடத்திச் செல்லப்பட்டார் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இத்துடன் சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.